Hello friends, welcome to Pebbles Tamil Channel. நீங்க இன்னைக்கு பார்க்க போறது அறுபடை வீடுகளில் மூன்றாம் வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலின் தல வரலாறு மற்றும் கோயில்களின் சிறப்பு அம்சங்களை பற்றி நாம் அறிவோம். பழனி முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி மூன்றாவது படை வீடு. மதுரைக்கு அருகில் இருக்கும் இந்த ஊர் மிகவும் பிரபலமானது. இதன் கதையும் மிக சுவாரஸ்யமானது. ஒரு சமயம் கைலாசத்தில் சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் எல்லோரும் இருந்தனர். அப்போது அங்கே நாரதர் வந்தார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சர்வேஸ்வரா, நான் ஒரு சுவையான ஞான பழம் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்தேன். ஐ பழமா, எனக்கு மிகவும் பிடிக்கும், எனக்கு தாருங்கள் அப்பா. எனக்கும் பழம் பிடிக்கும், எனக்கு தாருங்கள் அப்பா. வயதில் மூத்தவன் நான், எனக்கு தான் அந்த பழத்தை தர வேண்டும். இல்லை இல்லை, வயதில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு விட்டு கொடுப்பதுதான் அழகு, அதனால் பழத்தை எனக்கே தர வேண்டும். இருவரும் சண்டை போடுவதை பார்த்த சிவபெருமான் ஒரு யோசனை செய்தார். பின்னர், நீங்கள் இருவரும் சண்டை போட வேண்டாம், சரி, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் ஜெயிப்பவருக்கு இந்த பழம் தருவேன். போட்டி என்றவுடன் முருகன் துள்ளி குதித்து ஓடி வந்தான். என்ன போட்டியா? எதுவாக இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன், சொல்லுங்கள் அப்பா, போட்டிக்கு நான் தயார். நீங்கள் இருவரும் உலகம் முழுவதையும் சுற்றி வர வேண்டும், முதலில் வருபவருக்கு இந்த பழத்தை தருவேன். இதோ ஒரு நொடியில் சுற்றிவிட்டு வந்து விடுகிறேன். முருகன் தன் மயில் வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு உலகத்தை சுற்றி வர தொடங்கினார். இதை பார்த்து கொண்டிருந்த விநாயகர், தன் வாகனமான முஞ்சூறு மிகவும் சிறியதாயிற்றே, தான் எப்படி செல்ல முடியும் என்று யோசித்தார். அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. நாரதரே, அனைத்தும் சிவமயம் என்று சொல்வார்களே, அப்படி என்றால் என்ன? உலகுக்கே அம்மையப்பனாக விளங்கும் சிவனும் பார்வதியும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படியானால் என் அம்மா அப்பாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தமாகும் அல்லவா? நீங்கள் சொல்வது சரிதான் விநாயகரே. விநாயகரும் தன் தாய் தந்தையான சிவனையும் பார்வதியையும் சுற்றி வந்தார். சிவனும் பழத்தை விநாயகருக்கே கொடுத்து விட்டார். அப்போது முருகன் அங்கே வந்தார். விநாயகர் கையில் பழம் இருப்பதை பார்த்தார். மிகவும் கோபம் கொண்டார். அதெப்படி, அண்ணனுக்கு பழம் கொடுத்தீர்கள், நான் தானே உலகத்தை ஒழுங்காக சுற்றி வந்தவன், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வருகிறேன். முருகன் கோபத்தில் தான் போட்டிருந்த துணி நகைகளை எல்லாம் கழற்றி எறிந்துவிட்டு ஒரு மலை மேல் ஏறி நின்றார். பழத்திற்காக சண்டை போட்டு வந்ததால் இந்த மலை பழனி மலை என்ற பெயர் பெற்றது. மேலும் ஆண்டியாக நின்றதால் இவரை பழனி ஆண்டி என்றும் அழைக்கின்றனர். பின்னர் சிவன், பார்வதி, ஔவை என எல்லோரும் சேர்ந்து முருகனை சமாதானப்படுத்தி கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றனர். குழந்தையாக காட்சி அளிக்கும் பழனி முருகன் பார்க்க மிகவும் அழகாக இருப்பார். இந்த கோவிலின் பஞ்சாமிரத பிரசாதம் மிக பிரசித்தமானது. பழனி. இத்திருத்தலம் திண்டுக்கல்லில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் ரயில் பாதையில் சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பாலமுருகனின் மூன்றாவது படை வீடு பழனி என்னும் திருவாவினங்குடி. பழனி மலையில் எழுந்தருளியிருக்கும் ஞான தண்டாயுத பாணியான முருகப்பெருமான் பல மூர்த்தியாய் கோவலாண்டியாய் அனைத்து உலகத்தையும் படைத்து காத்தருளும் பரபிரம்ம ஸ்வரூபியாய் காட்சியளிக்கிறார். இத்திருத்தலம் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பிரிவுகளான வராக மலைக்கும் கொடைக்கானல் மலைக்கும் நடுவேயுள்ள பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. Thank you.
தொண்டர்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கந்த கடவுளின் திருக்கோயில்களான திருவாவினங்குடியும் பழனி மலையும் இவ்விடத்தில்தான் அமைந்துள்ளன. பழனி மலையின் அடிவாரத்தில் இருக்கும் தலத்திற்கு திருவாவினங்குடி கோயில் என்றும் மலை உச்சியில் இருக்கும் ஆலயத்திற்கு பழனி மலை கோயில் என்றும் திருப்பெயர்கள் உண்டு. திருமுருகனுக்கு பால் காவடி, புஷ்ப காவடி முதலியன சுமந்து வரும் பக்தர்கள் முதலில் சரவண பொய்கையில் நீராடுவர். இடும்பனின் திருமுன் பாடி பணிந்து துடித்து திருக்கோயிலுக்குள் எழுந்தருளி இருக்கும் குழந்தை சுவாமியையும் தண்டாயுத பாணியையும் தரிசிக்க செல்வர். மலையின் அடிவாரத்தில் அழகுற தோன்றும் பாத விநாயகர் கோவிலும் அதற்கு எதிரில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் சரித்திர வரலாறுகளையும் புராண வரலாறுகளையும் விளக்கும் வண்ண சிற்பங்களால் அழகுற செய்கின்றன. மலையின் உச்சியில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் காணப்படும் மணிக்கட்டு மண்டபம் வல்லவ விநாயகர் சன்னதியை சுற்றி எழிலுற நிற்கும். அங்கே கண்டு களிக்க வேண்டிய துவஜஸ்தம்பமும் அக்னி குண்டமும் தங்கரதம் இருக்கும் மண்டபமும் நமக்கு அருளை தரவல்ல வரப்பிரசாதங்களாகும். கிரகத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் தனது ஒரு திருக்கரத்தில் திருத்தண்டினை ஏந்தி மற்றொரு திருக்கரத்தை இடையில் அமர்த்தி மேற்கு நோக்கி பக்தர்களுக்கு ஞான தண்டாயுத பாணியாக திவ்ய தரிசனம் தருகிறார். உற்சவ காலங்களிலும் விசேஷ தினங்களிலும் முருகப்பெருமான் அற்புதமாக இருக்கும். அதேபோல் தங்கத்தேர் பவனியும் கண்கொள்ளா காட்சியாகும். மற்ற திருக்கோவில்களைப் போல் இங்கு கோயில் கொண்டுள்ள இறைவன் கல்லால் செய்யப்பட்ட சிலை வடிவமாக இல்லை, 9 வகையான மருந்துகளால் செய்யப்பட்ட வடிவில் உள்ளான். முருகனது பஞ்சாமிரதமும் விபூதியும் நோய் தீர்க்கும் அருமருந்தாகும். இத்திருக்கோயிலில் முருகனது திருவடிவரை செல்லும் சுரங்கப்பாதை ஒன்றுள்ளது. இச்சுரங்கப்பாதை வழியாக சென்ற போகர் மீண்டும் திரும்பாது திருமுருகன் திருவடி கமலங்களில் வைகினார் என்பது வரலாறு.